குஜராத்தில் நவராத்திரி விழாவையொட்டி வீதிகளில் நடனமாடிக்கொண்டிருந்த 10 இளைஞர்கள் அடுத்தடுத்து மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 10 இளைஞர்கள் மாரடைப்பில் உயிரிழந்தது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்தியா முழுவதும் இளம் வயது மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த சம்பவங்கள் மேலும் பீதியை கிளப்பியுள்ளது. இந்தியாவில் சமீப காலமாக மாரடைப்பு மரணங்கள் பயமுறுத்தும் வகையில் அதிகரித்து வருகின்றன. கபடி விளையாடிய 20 வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம், நடனமாடிய 10ஆம் வகுப்பு மாணவி மாரடைப்பால் உயிரிழப்பு, திருமண நிகழ்ச்சியில் நடனமாடிய மாப்பிள்ளை படி போன்ற செய்திகள் எல்லாம் இப்போது சர்வசாதாரணமாக மாறிவிட்டன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இளம் வயது மாரடைப்பு தற்போது அதிகரித்து வருகின்றன. இதனிடையே இதற்கு கொரோனா தடுப்பூசிகள் தான் காரணம் என்று மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் நிலவி வருவதை யாராலும் பார்க்க முடியாது. ஏற்கனவே நிலைமை இப்படி இருக்க, தற்பொழுது குஜராத்தில் ஒரே நாளில் 10 இளைஞர்கள் மாரடைப்பில் உயிரிழந்திருக்கும் செய்தி காட்டு தீயாக பரவி சோகத்தையும் மரண பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. வட மாநிலங்களில் தற்போது நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக கார்பா என்ற பெயரிலான பாரம்பரிய நடனம் ஆடப்படுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று இரவும் வழக்கம் போல குஜராத்தின் பல பகுதிகளில் இந்த காப்ரா நடனத்தை வீதிகளில் மக்கள் உற்சாகமாக ஆடினர். இந்த சூழலில் இந்த நடனத்தை ஆடிக்கொண்டிருந்த போதே பல இடங்களில் மக்கள் அப்படி அப்படியே நெஞ்சு வலி ஏற்பட்டு சரிந்தனர். இதில் நேற்று இரவு முதல் இன்று வரையிலான 24 மணி நேரத்தில் மட்டும் 10 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் வயதுதான் இன்னும் அச்சமூட்டுவதாக உள்ளது. 13-17 வயது சிறுவர்கள் முதல் 38 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்தான் மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கின்றனர். இந்தியாவில் இதுவரை மாரடைப்பால் இளைஞர்களும் சிறுவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே நாளில் இத்தனை இளைஞர்கள் மரணம் அடைந்திருப்பது இந்தியாவையே உலுக்கியுள்ளது. இந்நிலையில் நவராத்திரி நிகழ்ச்சிகளில் கர்பான் நடனம் நடக்கும் இடங்களுக்கு அருகே உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க குஜராத் மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ்கள் நிகழ்வுகளுக்கு விரைவாக வரும் வகையில் ஏற்பாடுகளை செய்யவும் கர்பா அமைப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நவராத்திரியை ஒட்டி கர்பா நடன நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் மருத்துவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களை நிறுத்தி பாதுகாப்பை உறுதி செய்ய கர்பா அமைப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தங்கள் ஊழியர்களுக்கு CPR பயிற்சி அளிக்கவும் பங்கேற்பாளர்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.